நினைவகம் கை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. அதில் தை மாதம் பிறந்தால் எல்லோருக்கும் உலகுடைய நினைவுக்கு வருவது கை பிறந்தது. தை பொங்கல் எல்லோருக்கும் நினைவுக்கு வந்தால் அதோடு தமிழருடைய வீரம், தமிழுடைய பாரம்பரியம், தமிழுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வீரம், பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகத்தின் வளர்ச்சியாக நம்முடைய இன்றைக்கு வீரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிற ஜல்லிக்கட்டு, அதுவும் உலக பிரசித்தி பெற்ற அனந்தானந்தம் ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, அதைத் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் வாடிவாசல் திறக்கப்பட்டு அங்கே குலதெய்வங்களை வணங்கி இஷ்டதெய்வங்களை வணங்கி கோயில் காளைகளை திறந்து விட்டு துள்ளி வருகிற அந்த காளைகளை அடக்குகிற இவர் சிங்கங்களை பார்க்கிற ஒரு கண்கொள்ளா காட்சி. இது தமிழன் காலங்காலமாக கடைபிடித்து வந்த வீரத்தின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம். இப்போது கிராமங்களோடு திறக்கப்படுகிற வாடிவாசலுக்கு மூடு விழா காணப்படுமோ என்கிற ஒரு அச்சம் கிராம மக்களிடத்தில் ஏற்படும். ஆகவே கிராமங்களோடு செயல்படுகிற அந்த வாடிவாசல் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, குறிப்பாக இளைஞருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆக இது வீரத்தின் அடையாளம், இது வீர விளையாட்டு, இது கண்காட்சி விளையாட்டு அல்ல. இது காண்போரை ஒவ்வொருவரையும் உள்ளத்தால் உணர்வால் இணைக்கிற விளையாட்டு இது ஜல்லிக்கட்டு. ஆகவே ஜல்லிக்கட்டை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அந்தந்த கிராமத்தின் மண் வாசனையை உலகத்துக்கு எடுத்துச் செல்கிற வகையில் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு எப்படி நடந்தது என்று பெருமையாக பேசுவார். அவையாபுரம் ஜல்லிக்கட்டா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டா, பாலமேடு ஜல்லிக்கட்டா என்று உலக பிரசித்தி பெற்றவர்களை அந்த வாடி வாசலிலே காலை நின்று விளையாடுகிற அந்த காட்சி. ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த அரசு அந்த வாடி வாசல்களுக்கு கிராமங்கள் தோறும் திறக்கப்படுகிற அந்த வாடி வாசலை நீங்கள் மூடு விழா கண்டு விடாதீர்கள் என்று மக்கள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் மைதானத்தை ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறப்பதாக எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு புத்திசாலித்தனமான ஜல்லிக்கட்டு மைதானம் எங்கேயும் அமைத்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆங்காங்கே கிராமத்தின் மண் வாசனை வீரத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வீர விளையாட்டுகள் நடைபெற்று வருவதை எல்லோரும் அறிந்து வருகிறது. ஆனால் யார் சொன்ன புத்திசாலித்தனமான முடிவோ தெரியவில்லை. இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் என்று இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி ஏதோ கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மறைமுகமாக ஒரு முயற்சி நடைபெறுகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றத்திற்காக புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக முதல் முதலாக அலங்காநல்லூர் வாடிவாசலில் அவருடைய பொற்பாதங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டு தன்னுடைய பொற்கரங்களால் பச்சை கொடி அசைத்து அந்த வாடி வாசலில் துங்கி வருகிற கோயில் காலையை முதல் முதலாக தொடங்கி வைத்து அதற்கு பிறகு காலை வளர்ப்போர் விருப்பத்திற்கு ஏற்றவர்கள் நீதிமன்றங்கள் ஆணையங்கள் விதித்திருக்கிற அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு புரட்சிகரமாக அந்த ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டினார்கள். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லியிருக்கிற காலை வளர்ப்போர் பராமரிப்பு செலவுக்காக 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்த அந்த தேர்தல் வாக்கு இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. அதை கொடுத்து காலை வளர்ப்போரை ஊக்கப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அவர்கள் யாருமே கேட்காத, யாருமே விரும்பாத இந்த மைதானம் என்று சொல்லியிருப்பது அது திணிக்கப்படுகிற திட்டமாக இருக்கிறதே தவிர அறிவிக்கப்பட்ட திட்டம் நிலுவையில் இருப்பதை அரசு கவனத்தில் எடுத்து 1000 ரூபாய் அறிவிக்க முன்வருமா? இந்த வீரம் செறிந்திருக்கிற வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை காப்பாற்றுவதற்கு, ஒவ்வொரு கிராம மண் வாசனையை பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முன்வருமா? அல்லது கிராம மண் வாசனையும் பாரம்பரியத்தின் பண்பாட்டையும் குளிரோட்டி புதைத்துவிட்டு
சர்வாதிகார போக்கிலே பொம்மை விளையாட்டாக ஜல்லிக்கட்டை மாற்ற துடிக்குவது இந்த மைதானம் அதற்கு ஒரு காரணமாக அமையுமா என்கிற சந்தேகத்தோடு இந்த அரசு என்ன செய்ய போகிறதோ என்ற அச்சத்தோடு வாழ்ந்த நம்முடைய இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கே இந்த எடுத்திருக்கிற நடவடிக்கையின் முழு விவரத்தை வெளியிட முன் வருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.